வெல்கம் பேக் டு மை சேனல். ஐஎம் சிகே. பார்த்திங்க அப்படின்னா மதுரம் பி பற்றி ஒரு இம்பார்ட்டன் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறதா அந்த ஒரு வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல் நியூஸ் அப்டேட் கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா மதுரம் பி சம்மந்தமாக எந்த அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மதுரம் பி ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு, அதை பிரச்சு நீ சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே கேட்டார் பில்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி அப்படின்னா நான் அப்போ வீடியோ தொடர்ந்து நோட்டிஃபை வரும். அது மூலிமா எதாலுமே வீடியோ வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். மதுரம் பி கேஸ் வந்து கோர்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. போலீஸ் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து அதாவது விசாரணை ஸ்டார்ட் ஆக போது மதுரம் பி அதாவது கேஸ் பட்டியல் இருக்கும் இல்லையா கோர்ட்டில், அந்த கோர்ட்டி அது கேஸ் பட்டியலில் பார்த்திங்க அப்படின்னா 75வது இடத்துல நம்ம மதுரம் பி கேஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 75வது பட்டியலில் இருக்குது. அண்ட் நம்ம இந்த கேஸை யார் வாதாட போகிறா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதுரம் பி அண்ட் வழக்கறிஞர் ஜான் சித்தி அவர்கள் தான் வந்து வாதாட போகிறாரு. என்னென்ன மாதிரி பாயிண்ட்ல எடுத்து வச்சு வாதாட போகிறாரு, ஒரு பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வச்சு தான் வாதாட போகிறாரு மாதிரி அப்படின்லாம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா அண்ட் இவர் ஆபாசமாக பேசினாருன்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. அதாவது நேரடி வழக்குகள் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஆன்லைன் வழக்குகள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அண்ட் அதுக்கு தண்டனை கொடுத்தாலும் 3 மாத கால அவகாசம் மட்டும் தான் தண்டனை கொடுக்கணும். 3 மாதம் தானே நம்ம வந்தோம் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் 9 மாதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருந்திருக்காரு. சப்போஸ் அவருடைய உடல்நலத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கணும் அப்படின்ற மாதிரி வாதாட இருக்க போகிறதாக அண்ட் ஒரு சில அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் இல்லை வந்து ஈவினிங் சரிங்களா, ஈவினிங் இல்லை ஆஃப்டர்நூன் இதுக்குள்ளே வந்து கிடச்சிடும். அண்ட் இந்த கேஸ்லாம் வந்து விசாரணை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மதுரம் பி சம்மந்தமான வழக்கறிஞர் என்ன வந்துட்டு என்ன வந்து வாதாடினார் அது மட்டும் இல்லாமல் அண்ட் நீதிபதி என்ன வந்து பதில் சொன்னார், இந்த கேஸ் பற்றி என்ன அப்டேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் இன்றைக்குள்ளே முடிஞ்சிடும். அதை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து அப்டேட்டை நான் சொல்கிறேன். வழக்கு வந்து நடந்த விசாரணைலாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன அப்டேட் புதுசாக கிடந்துச்சு, ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட தெளிவாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதுரம் பி அண்ணா வந்து ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்காரு. அண்ட் இவர் வந்து நான் நல்லவர் அப்படின்னு நான் சொல்லலை, பட் அவருக்கு தண்டனை காலம் அண்ட் 3 மாதம் தான். பட் ஆனால் அதை தாண்டியே வந்து ஜெயிலில் இருந்திருக்காரு. அண்ட் ஒய்ஃபை பிரிஞ்சு ஐ லைக் பார்த்திங்க அப்படின்னா அவரோட டைமிங்லாம் கேட்டிருந்தீங்க நாளைக்கு எப்போ கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து இன்றைக்குள்ளே வந்துட்டு என்ன முடிவுன்றது தெரிஞ்சிடும். அண்ட் 100% அதாவது பார்த்திங்கன்னா 100% சொல்ல முடியாது, ஒரு 95% பார்த்திங்க அப்படின்னா நம்ம மன்னனுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒரு சில பாயிண்ட்டுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதன் ஒழிப்பு வளர்க்கறிக்கிறது வந்து அண்ட் முன்னிலை எடுத்து வச்சு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக வந்துட்டு சொல்லி இன்றைக்கி வாதாட இருக்க போகிறதாக நிறைய அப்டேட் கிடச்சிருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து நல்லதே நடப்போம், நல்லதே நடக்கும். வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் மதனோபி ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு லைக் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும், ஹால் நியூஸ் அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு, அதை பிரச்சு நீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பற்றின கருத்து நன்றாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வெயிட் பண்ணுங்கள், அண்ட் மதுரம் பி அண்ணாவை பற்றி ஒரு இம்பார்ட்டான ஒரு அப்டேட் கிடைக்கும். அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸாக தான் இருக்கும் சரிங்களா, கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸாக தான் கிடைக்கும். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் நண்பா வீடியோ கிளிக் பண்ணதுக்கு. பை, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.